ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெசிபிஸ் இன் மை ஹோம். குன்னூரில் இருக்கிற ஃபேமஸான சிம்ஸ் பார்க் போயிருந்தோம், அந்த வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக வச்சுருந்தாங்க, நேரம் போகிறதே தெரியல, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அதுபோல் மரங்களும் நிறைய இருக்குது, ரொம்ப பழமையான 150 வருட பழமையான மரம் எல்லாம் பார்த்தோங்க. ருத்ராட்சை மரம், சாம்பிராணி மரம், இந்த மாதிரி நிறைய மரங்கள் பார்த்தோம். வேடிக்கை பார்க்குறதில் நான் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க விட்டுட்டேன். இந்த மரத்தில் இந்த ஃப்ளவர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். லேக்கு சுற்றிலுமே பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குதுங்க, கலர் கலராக. ரொம்ப பியூட்டிஃபுல் பிளேஸ் பார்த்துட்டே இருந்தேன், சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருந்தேங்க. கிளம்பவே மனசு வரல பார்க்க விட்டு, அந்த மாதிரி இருந்துச்சு. சிம்ஸ் பார்க் லேக்கில் நிறைய மீன்கள் இருக்குங்க. நாங்கள் எப்போ போனாலுமே பொறி வாங்கிட்டு எடுத்துகிட்டு போவோம். அதுபோல் இந்த தடவையும் போட்டிங் போனோம், நிறைய பொறி வாங்கிட்டு போயிருந்தோம் மீன்களுக்கு. பாருங்கள், ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு அப்படியே பொறியை போட்டாங்க. வாத்துலாம் இந்த மீன்களை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லைங்க, இந்த பொறி போடுறதை மட்டுமே சாப்பிடும். இப்போ பார்த்திங்கன்னா பொறியை தவிர நம்ம வேறு எந்த ஸ்நாக்ஸும் போடக்கூடாது, பொறி மட்டும்தான் அதுக்கு உணவு. நாம் எப்போ போனாலுமே பொறி வாங்கிட்டு போயிடுவோம், ஒரு இடத்துல நின்றுட்டு பொறி போடுவோம், அது அழகாக சாப்பிடும். அதை நம்ம வேடிக்கை பார்த்து ரசிச்சுட்டு வர்றது தான் நமக்கு வேலை. ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த அனுபவம். நீங்களும் போனீங்கன்னா பொறி வாங்கிட்டு போங்க இந்த மீன்களுக்கு. மற்றபடி வேறு எந்த ஸ்நாக்ஸும் போட அலோட் கிடையாது, பொறி மட்டும்தான் போடணும். அதுபோல் அங்கே பராமரிக்கிறவங்களுமே மீன்களுக்கு பொறி தான் வாங்கிட்டு வந்து போடுவாங்க, பார்த்துருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள், கலர் கலர் மீனாக இருக்கும். அதுபோல் பார்த்திங்கன்னா வாத்து எந்த டிஸ்டர்புமே பண்ணலை பார்த்திங்களா, அந்த மீன்களை தொந்தரவே பண்ணாது. நீங்களும் சிம்ஸ் பார்க் போனீங்கன்னா கண்டிப்பாக பொறி வாங்கிட்டு போகணும் மீன்களுக்கு. நீங்கள் வெளியிலே வாங்கிட்டு போயிடணும், அங்கே வாசல் வச்சு விற்கிறது மசாலா பொடி தான் விற்பாங்க. தனியாக இது போல் மீன்களுக்குன்னு கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க. நம்ம கடத்தர்லேயே வாங்கிட்டு போயிடணும். இப்போ போட்டை விட்டு இறங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பாலம் இருக்கும், ரெண்டு இடத்துல இந்த மாதிரி பாலம் வச்சுருப்பாங்க, அப்படி சுற்றி அப்படி வர மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துக்கும். ஒரு பாலத்தில் நின்று இன்னொரு தடவையும் நாம் பொறி போட்டு வேடிக்கை பார்த்துட்டு கிளம்பினோம். கிளம்பினோன்னா கிளம்பிடவே மாட்டோங்க, அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்போம். எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா என்ஜாய் பண்ணோம். குழந்தைங்களை நீங்கள் அழைச்சிட்டு போனீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தடவை போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போகலன்னா அதே சுற்றி ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு தான் கிளம்பணும். கிளம்பவே மனசு வரல பார்க்க விட்டு, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஊட்டி போனால் கூட இடையில குன்னூர் போயிட்டு தானே நீங்கள் ஊட்டி போவீங்க, நீங்கள் குன்னூரில் இருக்கிற இந்த பார்க்குக்கு ஒரு முறை விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன்.